மகர ராசிக்காரர்களுக்கான புரட்டாசி மாத ராசி பலன்கள். மற்றவர்களின் மனம் புண்படும்படி நடந்து கொள்ளக்கூடாது என்பதில் அதிகம் ஆர்வமாக இருப்பவர்கள் நீங்கள்தான். எப்பொழுதும் அடுத்தவருக்காக ஓயாமல் ஓடிக்கொண்டே இருப்பவர்களும் நீங்கள்தான். கலகலப்பாக சிரித்து பேசி எதிரியையும் தன்வயப்படுத்தி விடுவீர்கள். அதற்கான முழு திறமையும் உங்களிடம் இருக்கிறது. உங்கள் ராசிக்கு யோகாதிபதியான புதனும் சுக்கிரனும் இந்த மாதம் முழுக்க வலுவான வீடுகளில் சென்று கொண்டிருப்பதால் மகிழ்ச்சியும் பணவரவும் உண்டு. புதிய முயற்சிகள் உங்களுக்கு நல்லபடியாக நடந்துவிடும். குடும்ப பிரச்சனைகள் ஒரு கட்டுப்பாட்டிற்குள் வரும். சொன்ன தேதியில் கடனை திருப்பி தந்து விடுவீர்கள். உங்களுக்கு எதிர்ப்புகள் ஏதேனும் இருந்திருந்தால் அது இந்த மாதத்தில் குறைந்துவிடும். அயல்நாடு செல்ல விசா அப்ளை செய்திருந்தீர்கள் என்றால் அந்த விசா இப்பொழுது உங்களுக்கு கிடைக்கும். சிலருக்கு புது வேலை கூட அமையலாம். கணவன் மனைவிக்குள் அனுசரித்து போவது மிக மிக நல்லது. மனம் விட்டு பேசி பழைய பிரச்சனைகளுக்கு தீர்வு கண்டு கொள்ளுங்கள். பிள்ளைகள் உங்கள் அறிவுரையை ஏற்றுக்கொள்வார்கள். நண்பர்கள் எப்பொழுதுமே உங்களுக்கு ஒத்தாசையாக இருப்பார்கள். ஏனென்றால் நண்பர்கள் மூலம்தான் உங்கள் வாழ்க்கை பாதையில் நீங்கள் வெற்றிகரமாக நடைபெற முடியும். ராசிநாதன் சனி பகவானின் சாதகமான சஞ்சாரமும் 9 இடத்தில் அமர்ந்துள்ள சூரியனின் அமர்வும் உங்களுக்கு சிறப்பான கௌரவத்தினை இந்த மாதத்தில் பெற்றுத்தரும். பொது காரியங்களில் முன்னின்று செயல்பட வேண்டிய சூழல் கூட சிலருக்கு உருவாகும். அஷ்டமஸ்தானத்தில் அமர்ந்திருக்கும் கிரகங்களால் ஒரு சில விஷயங்களில் காரிய தடையை உணர்வீர்கள் நீங்கள். கிரகங்களின் மாற்ற நிலை எந்த வழியில் செல்வது என்ற குழப்பத்தினை உங்களுக்கு தோற்றுவிக்கும். மனதளவில் ஒருவித இரண்டும் கெட்டான சூழ்நிலையை உணர்வீர்கள். மன குழப்பத்தினை வெளியே சொன்னால் கௌரவ குறைவு உண்டாகிவிடுமோ என்ற எண்ணம் கூட சிலருக்கு உண்டாகும். இதனால் மனதில் இருந்து வரும் சஞ்சலங்களை வெளிக்காட்டிக் கொள்ளாது முகத்தினில் புன்னகையுடன் வெளிப்பார்வைக்கு வளம் வருவீர்கள். குடும்பத்தில் நிம்மதியான சூழல் உங்களால் நிலவும். பொருளாதார ரீதியாக சீரான முன்னேற்றம் கண்டு வருவீர்கள். பேசும் வார்த்தைகளில் நிதானம் வெளிப்படும். உடன் பிறந்தோரால் உங்களுக்கு உபயோகம் இந்த மாதத்தில் உண்டு. புதிய நண்பர்களுடனான இணைவு பல விஷயங்களை கற்றுக்கொள்ள உதவும். தாய் வழி உறவினர்களால் ஆதாயம் காணும் மாதம் இது. தகவல் தொடர்பில் இடைஞ்சல் உருவாகும் என்பதால் முக்கியமான பணிகளில் நேரடியாக நீங்கள் ஈடுபடுவது மிக மிக நல்லது. அதேபோல் உங்கள் ராசிநாதன் என்று அழைக்கப்படும் சனி பகவான் 11 வீட்டில் அமர்ந்திருப்பதால் பெரிய சவால்களில் வெற்றி பெறுவீர்கள். உங்களுடைய தனித்திறனும் ஆளுமை திறனும் நிர்வாகத் திறனும் அதிகரிக்கும் மாதம் இது. பெரிய பதவிகள் உங்களை தேடி வரும். இயக்கம் சங்கம் இவற்றில் தேர்ந்தெடுக்கப்படுவீர்கள். குரு 10 தொடர்வதால் சின்ன சின்ன அவமானங்கள் கூட ஏற்படலாம். எதிர்காலம் குறித்த கவலைகள், வாக்குறுதிகளை நிறைவேற்ற முடியாமை போன்றவை நிகழக்கூடும். ஆனால் இவையெல்லாம் ஒரு நிழல் போல்தான் இருக்குமே தவிர நிஜமாகிவிடாது. பயப்படாதீர்கள். 13 தேதி வரை செவ்வாய் 8 மறைந்திருப்பதால் வாகனத்தில் செல்லும் போது மறக்காமல் தலைக்கவசம் அணிந்து செல்லுங்கள். உடன் பிறந்தவர்களுடன் மன வருத்தம் ஏற்படும். ஆனால் அவையெல்லாம் சிறிது காலத்தில் மாறிவிடும். சொத்து பிரச்சனைகள் தலை தூக்கும். தாயாருடன் மோதல்கள், அவருக்கு முதுகுத்தண்டில் வலி, கணுக்கால் வலி, மூச்சு திணறல் போன்றவை வந்து போகும். ஆனால் 14 தேதி முதல் செவ்வாய் 9 வீட்டில் நுழைவதால் விபத்துக்களிலிருந்து மீள்வீர்கள். தடைகள் விலகும் மாதம் இது. தாயின் ஆரோக்கியம் கூட சீராகிவிடும். வியாபாரத்தில் போட்டிகளை சமாளிக்க நீங்கள் அதிகம் உழைக்க வேண்டி வரும். கட்டிட உதிரி பாகங்கள், எலக்ட்ரானிக்ஸ் வகைகள், சமையலறை சாதனங்கள் மூலம் லாபம் அதிகரிக்கும். நீங்கள் உத்தியோகம் செய்பவராக இருந்தால் அதிகாரிகள் உங்களை அலைக்கழிக்க பார்ப்பார்கள். ஆனால் அதையெல்லாம் பெரிதாக எடுத்துக்கொள்ளாதீர்கள். உங்களின் நோக்கம் ஒன்றாகத்தான் இருக்க வேண்டும். அந்த நோக்கத்தை நோக்கி நீங்கள் பயணப்படுவதுதான் உங்கள் குறிக்கோளாக இருக்க வேண்டும். நீங்கள் படிக்கும் மாணவராக இருந்தால் உங்களின் கல்வித்தரம் வெகுவாக இந்த மாதத்தில் உயரும். கலைத்துறையினராக இருந்தால் எதிர்கால திட்டம் ஒன்று மனதில் உருவாகும். பிள்ளைகளின் செயல்கள் உங்கள் குடும்ப கௌரவத்தினை உயர்த்தும் வண்ணம் அமைந்துவிடும். வாழ்க்கை துணையோடு அவ்வப்பொழுது வரும் கருத்து வேறுபாடுகளை பெரிதாக எடுத்துக்கொள்ளாதீர்கள். வெளிநாட்டிலிருந்து நீங்கள் எதிர்பார்த்து காத்திருந்த நல்ல தகவல்கள் கூட உங்களை தேடி வரும். தொழில் முறையில் சற்று அலைச்சல்கள் அதிகமானாலும் உங்களின் தனித்திறமையினால் வெற்றி பெற்று விடுவீர்கள். நற்பலன்களை அதிகம் தரும் மாதமாகத்தான் மகர ராசிக்காரர்களை பொறுத்தவரை இந்த புரட்டாசி மாதம் தெரிகிறது. உங்களுக்கான சந்திராஷ்டிரம தினங்கள் என்று பார்த்தோமானால் செப்டம்பர் 18 மற்றும் 19, அக்டோபர் 15 மற்றும் 16. உங்களுக்கான ராசியான தேதிகள் என்று பார்த்தோமானால் செப்டம்பர் 23, 24, 25, 26 மற்றும் 27, அக்டோபர் 1, 2, 3, 4, 5, 6, 11, 12, 13.
ஆக மகர ராசிக்காரர்களை பொறுத்தவரை இந்த புரட்டாசி மாதம் அவர்களுக்கு பல புதுமையான விஷயங்களை செய்ய வைத்து புகழ்பெறும் மாதமாகத்தான் தெரிகிறது.